ஹே கைஸ் வெல்கம் டு எக்ஸாம் துணியன் யூடியூப் சேனல். ஸோ இப்போது லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்இபியில் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நியூஸில் வந்த ஒரு அப்டேட் தான் அது, ஓகேவா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டேஞ்சென்ட் கோவில் 8000 கள உதவியாளர்கள் பணியிடங்களை விரைந்து நிரப்ப தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ ஹைகோர்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அந்த 8000 வேக்கன்சி வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. கள உதவியாளர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபீல்டு அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு போஸ்ட்டு. ஸோ இதுக்கு ஐடிஐ பண்ண அப்ளை பண்ணிக்க முடியும். எல்லாமே நம்ம ப்ரீஃபாக செக் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஓகே. ஸோ ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா 2020 வந்த ஃபீல்டு அசிஸ்டன்ட், அதை பார்த்தீங்கன்னா இப்போ சொன்னாங்க இல்லையா கள உதவியாளர், அந்த நோட்டிஃபிகேஷன் 2020 வந்தது. இப்போ 8000 வேக்கன்சி கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு, ஓகேவா? ஓகே, இதுக்கான சேலரி அப்படின்னு பார்க்குறப்ப 18800 பேசிக் கொடுப்பாங்க லெவல் டூவில். மேக்ஸிமம் சேலரி உங்களுக்கு 59900 இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா? ஓகே, ஏஜ் அப்படின்னு பார்க்குறப்ப எல்லா கேஸ்ட்டுமே மினிமம் வந்து 18 சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்சி எஸ்டி விடோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35 சொல்லியிருக்காங்க. எம்பிசி டிசி பிசி பிசிஎம் 32 சொல்லியிருக்காங்க. அதர்ஸ் வந்து 30 சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஓகே, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து நீங்கள் ஐடிஐ பண்ண அப்ளை பண்ணிக்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா ஐடிஐ நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஓகே, நேஷனல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் அப்படின்னா ஒயர்மேன் இல்லை எலக்ட்ரிக்கல் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்கக்கூடிய பேசிக். ஸோ ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 21 அப்டேட் தான் அது, நியூஸ் பேப்பர் மூலமாக கிடச்சிருக்கு. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலி பணியிடங்கள் விவரம் மின்வாரியம் உத்தரவு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அனைத்து அலுவலகங்களிலும் காலி பணியிடங்கள் விவரங்களை உடனே அனுப்புமாறு மாவட்ட மேற்பார்வை பொறியாளருக்கு மின்வாரியம் உத்தரவு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தமிழக மின்வாரியத்தில் கள உதவியாளர் உதவி பொறியாளர் உட்பட அனைத்து பதவிகளிலும் 85000 பேர் பணிபுரிகின்றனர். தற்போது அனைத்து பதவிகளிலும் 54000 காலி பணியிடங்கள் உள்ளன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்இபியில் 85000 பேர் ஒர்க் பண்ணுறாங்களாம். ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 54000 பேர் தான் வந்து 54000 வேக்கன்சிஸ் கிட்டே இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரே வேலையை வந்து ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வேலை செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பணி சுமை இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா முதற்கட்டமாக வந்து 10200 கள உதவியாளர் வேக்கன்சிஸ் வந்து எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போது கோர்ட்லேருந்து ஆர்டர் என்ன அப்படின்னா வந்து மினிமம் 8000 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி வந்து 10200 கூட எடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், ஓகேவா? ஸோ இந்த பேரவை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனவே முதற்கட்டமாக களப்பிரிவில் 10200 ஊழியர்களை நியமிக்க மின்வாரியம் முடிவு செய்துள்ளதுன்றதை சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஓகே, ஸோ கண்டிப்பாக வேக்கன்சிஸ் வந்து ஒரு பல்க் வேக்கன்சி டிஎன்இபியில் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்போ அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டிஎன்இபி கண்டக்ட் பண்ண போகிறத சொல்லியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி கிடையாது, ஓகேவா? ஸோ கிளியராகவே சொல்லிட்டாங்க, டிஎன்இபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ண போது டிஎன்பிஎஸ்சி கிடையாது, ஓகேவா? ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டவுட் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மெசேஜ் பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள், ஓகே.